இதுதான் எதிர்கால பயணத்திட்டத்தின் ஒரு முன்னோட்டமா? அப்படியென்றால் பயணிகளுடன் ஹைப்பர்லூப்பின் முதல் சோதனை ஓட்டம் ஒரு வெற்றிகரமான முன்னோட்டமாகும். மணிக்கு 1200 கிலோமீட்டர் வேகத்தில் பிரத்யேக குழாய் வடிவிலான பாதையில் இந்த கேப்சூல்கள் பயணிக்கின்றன. இன்னும் சில ஆண்டுகளில் ஹைப்பர்லூப்பில் பயணம் செய்வோம் என்று நான் நினைக்கிறேன். ஹைப்பர்லூப் பயண நேரத்தை வெகுவாக குறைக்கும். அமெரிக்காவின் கிளீவ்லாண்டிலிருந்து சிக்காகோவிற்கு வெறும் 28 நிமிடங்களில் பயணிக்க முடியும். இது தற்போது உள்ள விமான பயண நேரத்தை விட 3 மடங்கு விரைவானது. ஆனால் இது எவ்வளவு பாதுகாப்பானது? மேலும் இன்னும் பல கேள்விகள் இருக்கின்றன. ஹைப்பர்லூப் திட்டம் ஏன் இன்னும் முன்னேற்றமடையாமல் இருக்கின்றது? அல்லது அது பயண வடிவத்தின் புரட்சியா? 2013 எலான் மஸ்க் இந்த யோசனையை முன்மொழிந்தார். ரிச்சர்ட் பிரான்சனும் இதில் நிறைய பணத்தை முதலீடு செய்துள்ளார். ஆனால் ஒருமுறை கூட ஜெஃப் பெசோஸ் இதில் ஆர்வம் காட்டியதில்லை. அமெரிக்காவின் கலிபோர்னியாவை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் ஹைப்பர்லூப் டிடி என்ற நிறுவனம் ஹைப்பர்லூப் கருத்தியலை செம்மைப்படுத்த முனைப்பு காட்டி வருகிறது. இந்நிறுவனத்தில் உலகம் முழுவதிலுமிருந்தும் 800 பேர் வேலை செய்கிறார்கள். மேலும் இந்நிறுவனத்திற்கு ஆரம்ப கட்ட முதலீடாக சுமார் 31 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கிடைத்துள்ளன. இந்த தொழில்நுட்ப ஒழுங்குமுறையால் எங்களுக்கு சிக்கல் உள்ளது. அதற்காக நாங்கள் மிகவும் கடினமாக உழைக்கிறோம். டூப் சூடுடன் இணைந்து ஓர் முழுமையான ஒழுங்குமுறை கட்டமைப்பை உருவாக்கும் முதல் நிறுவனமாக இருக்கிறோம். உங்களிடம் முறையான ஒழுங்குமுறை இல்லை என்றால் எங்களால் மக்களையோ அல்லது பொருட்களையோ ஹைப்பர்லூப்பில் கொண்டு செல்ல முடியாது. 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஹைப்பர்லூப் குழாய்கள் அமைக்க சுமார் 60 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவாகும். இந்தியாவில் புனேயிலிருந்து மும்பை வரையிலான ஹைப்பர்லூப் பாதை நிலத்தடியில் செல்லும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளது. இது இன்னும் அதிக செலவாகும். ஆனால் பயங்கரவாத தாக்குதல்களின் அபாயத்தை குறைக்கிறது. இந்த ஹைப்பர்லூப் பாதையை உருவாக்க சுமார் 8 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவாகும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. இது முதலீட்டாளர்களை சற்று கலக்கமடைய செய்திருக்கிறது. ஹைப்பர்லூப் திட்டம் தனியார் முதலீடுகளை கொண்டே தொடங்க முடியும் என்பதையும் சுமார் 25 ஆண்டுகளுக்கு பிறகு இது லாபம் தரக்கூடிய ஒரு திட்டம் என்பதையும் நாங்கள் நிரூபித்துள்ளோம். அதனால் அடிப்படையில் இந்த திட்டம் வரி செலுத்துவோரின் பொது மானியங்களை சார்ந்து இருக்கவில்லை. மேலும் பயணச்சீட்டின் விலை என்பது பிற போக்குவரத்துக்கு அனைத்து வயதினருக்கும் ஆகும் செலவில் 75% மட்டுமே இதற்கு போதும். ஹைப்பர்லூப் பயணத்திற்கும் விண்வெளி பயணத்திற்கும் சில ஒற்றுமைகள் இருக்கின்றன. விண்வெளி வீரர்களை சுற்றி ஒரு வெற்றிடம் இருக்கும். கிட்டத்தட்ட அப்படியான ஒரு நிலையில் ஹைப்பர்லூப் டியூப் காற்று உராய்வை குறைத்து அதிலிருக்கும் கேப்சூல்களை இழுத்துச் செல்லும். அதன் மூலம் அதிவேக பயணம் சாத்தியமாகிறது. ஆனால் இந்த கேப்சூல்களில் சிறு கசிவு ஏற்பட்டாலும் சில நொடிகளிலேயே பயணிகள் உயிரிழந்து விடுவார்கள். இந்த ஒரு பிரச்சினைக்கு மட்டும் இதுவரை எந்த ஒரு ஹைப்பர்லூப் திட்டங்களும் தீர்வை கண்டறியவில்லை. ஜெர்மனியின் மியூனிக்கில் செயல்படும் ஹைப்பர்லூப் திட்டம் உட்பட அப்படியான ஒரு சூழலில் இந்த கேப்சூல்கள் மிக லாபகமாக பிரேக் போட்டுக் கொள்ள வேண்டும். விமானங்களில் இருப்பது போலவே ஆக்சிஜன் மாஸ்க்குகள் பயணிகளுக்கு கிடைக்கும். இது போன்ற அனைத்து சாத்திய கூறுகளையும் நாங்கள் கருத்தில் கொண்டு வருகிறோம். இந்த பிரச்சனைகளை தீர்க்க மிக விலை உயர்ந்த அமைப்புகளை நிறுவ வேண்டியிருந்தாலோ அல்லது மிகப்பெரிய பாதுகாப்பு சிக்கல்கள் இருந்தாலோ இந்த திட்டம் வெற்றி அடையாது. அப்படியானால் ஹைப்பர்லூப் திட்டம் வெறும் கனவாகவே இருக்குமா? ஆனால் தளவாடத்துறை அதை நம்பவில்லை. சரக்கு போக்குவரத்தை விரைவுபடுத்துவதற்கான புதிய திட்டத்தை உருவாக்குவதில் ஹம்பர்க் துறைமுகம் ஹைப்பர்லூப் டிடி நிறுவனத்துடன் இணைந்து செயல்பட்டு வருகிறது. ஹைப்பர்லூப் குறுகிய தூர பயணத்திற்கு ஏற்றதல்ல. 300 கிலோமீட்டர்களுக்கு அப்பால் இருக்கும் 2 பெரிய மையங்களை இணைக்கும் ஒரு உள்நாட்டு பாதையை நாங்கள் பரிசீலிக்கிறோம். அதிக அளவிலான பொருட்கள் மற்றும் நீண்ட காலம் பிடிக்கக்கூடிய பயண தூரம், இப்படியான ஒரு பாதைக்கு ஹைப்பர்லூப் நல்ல திட்டமாக இருக்கும். மேலும் அது நம்பத்தகுந்த நீண்ட காலத்திற்கு பயன்படுத்தக்கூடிய மிகப்பெரிய அளவிலான பெட்டிகளை கொண்டு செல்லும் பாதை. ஒரு ஹைப்பர்லூப் பாதை அதை பூர்த்தி செய்யும் என்று நம்புகிறோம். இதன் அடுத்த கட்டமாக நீண்ட வளைவுகளுடன் கூடிய ஒரு சோதனை வழித்தடத்தை உருவாக்க வேண்டும். இதில் வேகம் அதிகம் என்பதால் வளைவுகள் கூடிய பாதை பெரும் சவாலாக இருக்கும். ஹைப்பர்லூப் விரைவான பயணத்திற்கு தீர்வு என்பதை நிரூபிக்க முடியும்.